ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்கமிங் மொபைல்ஸை எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு மொபைலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோடில் ரியல்மீ P2 ஸ்பீடு 5G தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரியல்மீல P1 ஸ்பீடு 5G வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெஸ்ட் மொபைல்னே சொல்லலாம். அப்கமிங் மொபைல்ஸ் ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம ரியல்மீ P2 ஸ்பீடு 5G தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வேரியண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா 12GB ரேம், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inches கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2000 nits இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ரியல்மி P1 ஸ்பீடு 5G கொடுத்த மாதிரியே ரியல்மி P2 ஸ்பீடு 5G பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே வந்து இந்த டைம் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்துட்டிங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 7S செகண்ட் ஜென்ரேஷன் சிப் செட் இதில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி P1 ஸ்பீட் 5G பார்த்துட்டிங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 7300 சிப் செட் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய சேஞ்சஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. இந்த ஸ்னாப்ட்ராகன் 7S செகண்ட் ஜென்ரேஷன் சிப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபிஷியண்டான சிப்னு சொல்லலாம். இந்த மொபைலில் கேமரா செட்டப் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி P1 ஸ்பீடு 5G பார்த்தீங்கன்னா 4 கேமரா செட்டப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நமக்கு 4 கேமரா மாதிரி தெரிஞ்சது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50MP கொடுத்துருந்தாங்க, 2MP கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது ரியல்மீ P2 ஸ்பீடு 5G பார்த்தீங்கன்னா அதே சேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க, 50MP அண்ட் 8MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எதுக்காக இவங்க 4 கேமரா இருக்கிற மாதிரி காட்டுறாங்கன்றது தெரியல. பார்க்குறது ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இந்த மொபைலில் 4K வீடியோவை 30fps வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080p வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா 30fps, 60fps அண்ட் 120fpsல வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா செட்டப் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான கேமரான்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான கேமரா செட்டப். இதில் நம்ம செல்ஃபி கேமராவை பற்றி பார்க்கலாம். ரியல்மீ P1 ஸ்பீட் 5G பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபோட்டோ நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போது P2 ஸ்பீட் 5G பார்த்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். ரியல்மீ P1 ஸ்பீட் 5G பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரியல்மீ P2 ஸ்பீட் 5G பார்த்துட்டிங்கன்னா 5200mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அந்த 5000mAh பேட்டரியே பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு அப்கிரேடாக வந்து 5200mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்துட்டிங்கன்னா 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த மொபைலுக்கு ஒரு 50% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 19 minutes வந்து சார்ஜ் போட்டாவே போதும், நமக்கு 50% சார்ஜ் ஆயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை 100% சார்ஜ் பண்ணணும்னு நினச்சா 49 minutesல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா IP65 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரியல்மீ P1 ஸ்பீட் 5G பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் கொடுத்துருந்த மாதிரியே டைனமிக் ஐலாண்ட் கொடுத்துருந்தாங்க. சேம் ஃபீச்சரை வந்து இப்போ P2 ஸ்பீட் 5G கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரியல்மீ P2 ஸ்பீட் 5G பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் எந்த லேகும் இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து இதில் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த மொபைல்லையும் அவங்க கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் வந்து ரியல்மீ P1 ஸ்பீடு 5G விடவே P2 ஸ்பீடு 5G வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதில் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இதில் பேட்டரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கேமரா குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000லேருந்து 25,000 வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 25,000 உள்ள ஒரு நல்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ரியல்மீ P2 ஸ்பீட் 5G வந்து ஒரு பெஸ்ட்டான மொபைல்னு நம்ம சொல்லலாம். பட் இது லான்ச் பண்ணக்கூடிய டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம நெக்ஸ்ட் இயரில் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ரெஃபர் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அப்கமிங் மொபைல்ஸ் ஃபஸ்ட் எபிசோடில் ரியல்மி P2 ஸ்பீட் 5G பற்றி தான் பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.